விக்கிரமசிங்கபுரம் காவல் நிலையம் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. விக்கிரமசிங்கபுரத்தில் பிப்ரவரி 10 அன்று PLWA உயர்நிலை பள்ளியில் வைத்து காவல் நிலையம் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் விக்கிரமசிங்கபுர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமாரி, காவல் நிலைய காவலர்கள், நகர வியாபாரி சங்க தலைவர், சமூக ஆர்வலர் மைதின் பிச்சை, விக்கிரமசிங்கபுர பள்ளிவாசல் தலைவர் ஆசாத், ஷேக் அலி, முஜூப் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அம்பாசமுத்திரம் துணை கண்காணிப்பாளர் ஜாகிர் ஹுசேன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றிய சிறப்பு உரை ஆற்றினார். பொருத்த வேண்டும், எல்லா நாக்கடை, எல்லா வீடு சிசிடிவி கேமராவை வாங்கி எல்லா இடத்துலையும் நம்ம நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி முக்கியமான இடத்துல சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு கடைகளும் பொருத்த வேண்டும். அதனால் வந்து பல நான் எடுத்து கூற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வந்து போலீஸே கிடையாது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணால் வண்டியை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருவாங்க. எந்த குற்றம் நடந்தாலும் அந்த சிசிடிவி கேமரா க்ளீனாக காட்டி கொடுக்கும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமே இயங்கிட்டு இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு அக்கரன்ஸ் நடந்ததுன்னா கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த இடத்துல கவுச்சல் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும். PLWA உயர்நிலை பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சகாயம் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சி பற்றி நமது நிருபர்களுக்கு அம்பாசமுத்திர துணை கண்காணிப்பாளர் ஜாகிர் ஹுசேன் பிரத்யேக பேட்டியளித்தார். அதில் அவர்கள் கூறுகையில், அது இருக்க வேண்டும் என்றால் நம் 3வது கண்ணாக சிசிடிவி கேமரா எல்லாரும் பொருத்த வேண்டும். நம்ம கடைகள் நடத்தக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, அது மருத்துவமனை நடத்தக்கூடிய மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வித ஒரு கோயிலோ மசூதியோ சர்ச்சோ எந்த இதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த நிர்வாகம், அந்த கமிட்டி, அந்த வியாபாரி, அந்த டாக்டர், அந்த ஸ்கூல் காலேஜு எதாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சிசிடிவி கேமராவை இப்போ மாட்டுறதுனால பல குற்றங்களை தடுக்க முடியும். உங்களுக்கு மிக மிக பாதுகாப்பு, குற்றங்கள் நடக்கிறது முன்கூட்டியே தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரமாக இல்லை மருத்துவமனையில் என்ன நடக்குது என்று நீங்கள் வெளியூர் சென்றாலும் கண்காணிக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் சிசிடிவி கேமரா மாட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகளிலேயும் சிசிடிவி கேமராவை மாட்டுங்கள். அதனால் வீட்டுக்கும் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் சென்று வந்தாலும் அது ஒரு காவலாளி போல உங்களை பாதுகாக்கும். ரெண்டாவது வந்து, இன்றைக்கி இந்த வியாபாரி சங்க கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக சிசிடிவி கேமரா பற்றி தான் பேசப்பட்டது. கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா.